பொதுக்காலத்தினுடைய 32வது ஞாயிறாகி இன்றைக்கு இறை வார்த்தையை கேட்டு அதன் பலனை பெற ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை வரவேற்கின்றோம். மக்கபெயருடைய 2 புத்தகத்திலிருந்து இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது கவனமாய் கேட்டறிவோம். நாங்கள் இறந்த பின் என்றென்றும் வாழுமாறு அனைத்துலக அரசர் எங்களை உயிர்த்தெழச் செய்வார். மக்கபேயர் 2 வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 9-14 முடிய. அந்நாட்களில் சகோதரர்கள் 7 அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள். சாட்டைகளாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுள் ஒருவர் மற்றவர்களின் சார்பில், நீ எங்களிடமிருந்து கேட்டறிய விரும்புவது என்ன? எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை மீறுவதை விட நாங்கள் இறக்க துணிந்திருக்கிறோம் என்றார். தாம் இறுதி மூச்சு விடும் வேளையில், நீ ஒரு பேயன், நீ எங்களை இம்மை வாழ்வினின்று அகற்றி விடுகிறாய், ஆனால் நாங்கள் இறந்த பின் என்றென்றும் வாழுமாறு அனைத்துலக அரசர் எங்களை உயிர்த்தெழச் செய்வார். ஏனெனில் நாங்கள் இறப்பது அவருடைய கட்டளைகளின் பொருட்டே என்று கூறினார். அவருக்கு பிறகு 3 அவரை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உடனடியாக தம் நாக்கையும் கைகளையும் அவர் துணிவுடன் நீட்டினார். நான் இவற்றை விண்ணக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். அவருடைய சட்டங்களுக்காக நான் இவற்றை பொருட்படுத்துவதில்லை. அவரிடமிருந்து மீண்டும் இவற்றை பெற்றுக்கொள்வேன் என நம்புகிறேன் என்று பெருமிதத்தோடு கூறினார். அவர் தம் துன்பங்களை பொருட்படுத்தவில்லை. எனவே மன்னனும் அவனோடு இருந்தவர்களும் இந்த இளைஞரின் எழுச்சியைக் கண்டு வியந்தார்கள். அவரும் இறந்த பின் 4 அவரையும் அவர்கள் அவ்வண்ணமே துன்புறுத்தி கொடுமைப்படுத்தினார்கள். அவர் இறக்கும் தருவாயில், கடவுள் மீண்டும் உயிர்த்தெழச் செய்வார் என்னும் நம்பிக்கை எனக்கு இருப்பதால் மனிதர் கையால் இறக்க விரும்புகிறேன், ஆனால் நீ வாழ்வு பெற உயிர்த்தெழ மாட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. திருப்பாடல் 17. விழித்தெழும்போது ஆண்டவரே உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். விழித்தெழும்போது ஆண்டவரே உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். விழித்தெழும்போது ஆண்டவரே உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்துவாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 16 மேலும் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 5. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்தே தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. சகோதரர் சகோதரிகளே, இறுதியாக எங்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடையே விரைந்து பரவி புகழ் பெற்றது. அதுபோல அது எங்கும் பரவி புகழ் பெறவும் தீயோர் பொல்லாதவர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படவும் வேண்டுங்கள். ஏனெனில் நம்பிக்கை எல்லாரிடமும் இல்லை, ஆனால் ஆண்டவர் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோனிடம் இருந்து காத்தருள்வார். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்கள் செய்கிறீர்கள்.
இணையும் செய்வீர்கள் என்னும் உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். கடவுளின் அன்பையும் கிறிஸ்துவின் மன உறுதியையும் அடைய ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை தூண்டுவாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவே இறந்தொருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 20-ஆம் பிரிவு 20-லே 27-38 உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசெயர் இயேசுவை அணுகி, போதகரே, மனமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்திருக்கின்றார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2-ம் 3-ம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அந்த பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு சதுசேயரிடம், இக்கால வாழ்விலே மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர், ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்களோ வானதூதரைப் போல இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதனால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியிலே எடுத்து கூறியிருக்கின்றாரே. அங்கு அவர் ஆண்டவரை அபிரஹாமினுடைய கடவுள், ஈசாக்கினுடைய கடவுள், யாக்கோப்பினுடைய கடவுள் என்று கூறியிருக்கின்றார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவருமே உயிர் உள்ளவர்களே என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. வழிபாட்டு ஆண்டு காலத்தினுடைய இறுதி காலகட்டங்களுக்கு நாம் வந்திருக்கின்றோம். 32-ம் பொது காலத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை 3-ம் ஆண்டுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அதனையே இப்பொழுது தியானிக்கவும் நாம் விரும்புகின்றோம். இந்த நாளிலே மக்கபேயருடைய நூலிலே 2-ம் புத்தகத்திலே 7 குழந்தைகளை பெற்ற தாயினுடைய வீரமிக்க ஒரு துணிச்சலான நிலைப்பாட்டை நாம் இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம். அந்த 7 குழந்தைகளுக்கும் வீரத்தினுடைய அந்த ஒரு நல்ல உறுதிப்பாட்டை தாயானவள் கற்றுக் கொடுத்து, நாம் நம்பி விசுவசிக்கின்ற கடவுள் மரித்தவருடைய கடவுள் அல்ல, அவர் உயிர்த்த கடவுள், உயிர் வாழுகின்ற கடவுள். எனவே அவர் பொருட்டு எல்லாருமே வாழ்வார்கள் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை என்று சொல்லி, இந்த அரசனுக்கோ அல்லது அவன் வழிபடுகின்ற கடவுளுக்கோ அல்லது அவன் வழிபாடு செய்த அந்த கடவுளினுடைய பாதத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற உணவையோ நாம் உண்ண வேண்டும் என்பது அவசியமல்ல. நம்முடைய கடவுள் இறவா தன்மை பெற்ற கடவுள். அவர் வாழும் என்றும் உயிருள்ள கடவுளாய் இருக்கின்றார். அவர் ஆபிரகாமினுடைய கடவுள், ஈசாக்கினுடைய கடவுள் என்று நாம் அறிகின்றோம். எனவே அவரை நாம் வணங்குகின்றோம். அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றவர் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை தன்னுடைய 7 பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து, அந்த பிள்ளைகளை தைரியமாய் கொலைக்கழகத்திற்கு செல்ல துணிவு கொடுக்கின்றாள் தாய் என்பதை நாம் பார்க்கின்றோம். 7 பேருக்கு மனைவியான ஒரு பெண்மணி இறந்தாள் என்று சொன்னால், அவள் மீண்டும் எழுந்து வருவாளேயானால் யாருக்கு துணைவியாக இருப்பார் என்கின்ற ஒரு பெரிய ஐயப்பாட்டை கேட்டு பார்க்க முற்படுகின்றார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம். அத்தகைய ஒரு நிலையில்தான் ஆண்டவருடைய அற்புதமான பதில் சொல்லப்படுகிறது. இறந்தோரினுடைய கடவுள் அல்ல,
மாறாக வாழ்வோரினுடைய கடவுள். அவரை பொறுத்த மட்டிலே எல்லாருமே உயிருள்ளவர்களே என்று கூறுகின்ற ஒரு கூற்றினை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்கின்றோம். அவர் உயிருள்ளவராயிருக்கின்றார், உண்மை உள்ளவராயிருக்கின்றார், வாக்கு மாறாத கடவுளாயிருக்கின்றார், அவரே என்றென்றும் ஜீவிக்கின்றவராக இருக்கின்றார். எனவே என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை நமக்கு அவர் சொல்லி தந்திருக்கின்றார். அவரிலே நம்பிக்கை கொள்வோர் என்றுமே வாழ்வார்கள் என்கின்ற அந்த உத்தரவாதத்தையும் அவர் நமக்கு தந்திருக்கின்றார் என்பதுதான் உண்மையும் கூட. எனவே நாம் அத்தனை பேருமே அவரை பொறுத்த மட்டிலே வாழ்பவர்களே. ஏனென்றால் அவர் பாவத்தினால் எழுந்த சாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். எனவே இனி சாவு என்பது இல்லை. சாவே உன்னுடைய கொடுக்கு எங்கே என்று கேட்டு பார்க்கவே பவுலடிகளார் நம்மையும் அழைக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் இத்தகைய நல்ல மன உறுதிப்பாட்டை தெளிவாய் பெற்றுக்கொண்டு அந்த தாயானவள் தன்னுடைய 7 குழந்தைகளுக்கும் தந்த அந்த உறுதிமொழியை நாமும் நம்முடைய வாழ்விலே கை கொண்டு ஒழுகி கடவுள் மீண்டும் உயிர்த்தெழச் செய்வார் என்னும் நம்பிக்கை என்னிலே வேரூன்றி நிற்கின்றது என்கின்ற அந்த நல்ல தெளிவான கருத்தையே இந்த நல்ல நாளிலே பெற்றுக்கொண்டு அத்தகைய நல்ல மேலான நிலை வாழ்வை நாம் ஒவ்வொருவருமே சுதந்திரித்து கொள்ள மண்ணுலகிலே நிலையான நித்தியமான அந்த இறைவனையே முக்காலத்திற்கும் இருக்கின்ற அந்த நல்ல மேலான கடவுளையே நாமும் இறுதி வரை மன உறுதிப்பாட்டோடு வழிபட்டு ஆராதித்து வணங்கி வாழ்த்தி போற்றி நன்றி சொல்லுவோம் என்கின்ற அந்த மனநிலையோடு வாழ்வதற்கான அருள் கேட்டு இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இனிய நல்ல நாளாய் இந்த நாள் இருக்க இறைவனிடம் இறைஞ்சுவோம். எம்மோடு இணைந்திருங்கள். கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அழைக்கின்றோம். ஆமென்.